பாஜக தலைமையின் மேல் ஏற்பட்டுள்ள அதிருப்தியின் காரணமாக செங்கல்பட்டு வடக்கு மாவட்டத்தைச் சேர்ந்த பாஜக பெண் நிர்வாகிகள் நூற்றுக்கும் மேற்பட்டோர் இன்று அதிமுகவில் இணைந்தனர். பாஜகவில் நிலவி வரும் உட்கட்சி பூசல் காரணமாகவும் தலைமையின் மேல் ஏற்பட்டுள்ள அதிருப்தியின் காரணமாகவும் தமிழகத்தில் பாஜக நிர்வாகிகள் பலர் அக்கட்சியை விட்டு விலகி அதிமுகவில் இணைந்து வருகின்றனர். இந்நிலையில் செங்கல்பட்டு வடக்கு மாவட்டத்தைச் சேர்ந்த பாஜக பெண் நிர்வாகிகள் நூற்றுக்கும் மேற்பட்டோர் அதிமுக மாவட்ட செயலாளர் சிட்லப்பாக்கம் ராஜேந்திரன் முன்னிலையில் பாஜக வடக்கு மாவட்ட துணைத் தலைவர் கங்காதேவி தலைமையில் தங்களை அதிமுகவில் இணைத்துக் கொண்டனர். அப்பொழுது செய்தியாளர்களிடம் பேசிய பெண் நிர்வாகிகள் பாஜகவில் பெண்களுக்கு மதிப்பு இல்லை என்றும் உழைப்பவர்களை மதிப்பில்லை என்றும் பணம் இருப்பவர்களுக்கே மதிப்பு கிடைப்பதாக தெரிவித்தனர். மேலும் திறம்பட செயல்படும் எடப்பாடி கே பழனிசாமியின் ஒற்றை தலைமையின் கீழ் சிறப்பாக செயல்பட உள்ளதாகவும் அவர்கள் தெரிவித்தனர். மேலும் இதுபோன்று பாஜகவினர் பலர் அக்கட்சியை விட்டு விலக இருப்பதாகவும் அவர்கள் தெரிவித்தனர். இந்த நிகழ்ச்சியின் போது முன்னாள் அமைச்சர் கே டி சின்னையா உள்ளிட்ட அதிமுக நிர்வாகிகள் சிலர் கலந்து கொண்டனர். அனைவருக்கும் வணக்கம். இன்றைய நாள் நாங்கள் அனைத்து பெண்களும் செங்கல்பட்டு மேற்கு மாவட்ட அதிமுக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் ரொம்ப சந்தோஷமாக எடப்பாடியாரோட தலைமையில் நாங்கள் அனைவரும் இணைஞ்சிருக்கோம். இன்றைக்கி எங்களோட மாவட்ட செயலாளர் சிட்லப்பாக்கம் ராஜேந்திரன் அண்ணா அவர்களுடைய முன்னிலையில் நாங்கள் அனைவரும் எங்களை இணைத்து கொண்டோம். இந்த மாவட்டத்தை மட்டும் இல்லை, தமிழகத்தில் வரக்கூடிய தேர்தலில் எங்களோட எடப்பாடியார் அவர்கள் முதலமைச்சர் ஆவறதுக்கான அனைத்து முன்னேற்பாடுகளையும் நாங்கள் எங்களுடைய மகளிர் அணி சார்பாக முன்னின்று நாங்கள் செய்வோம் அப்படிங்கிறத இந்த நேரத்தில் நாங்கள் வந்து தெரிவிச்சுக்கிறேன். இன்றைக்கி இந்த நல்ல நாளில் நாங்கள் ஒரு நூற்றுக்கும் மேற்பட்ட பெண்கள் செங்கல்பட்டு மாவட்டத்தில் மட்டுமே பாஜகவிலிருந்து இன்றைக்கி வந்து இணைஞ்சிருக்கோம். நம்ம எடப்பாடியாரை வந்து வருகிற தேர்தலில் அவரை ஜெயிக்கிறதுக்காக நாங்கள் அனைவரும் பாடுபடுவோம் என்பதை இன்றைக்கு எங்கள் அனைத்து மகளிர் அணி சார்பாக தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். பாரதிய ஜனதாவில் நான் மாவட்ட துணைத் தலைவராக இருந்தேன். எந்த காரணங்கள் அப்படின்னு எதுவும் சொல்கிறதுக்கு இல்லை. எங்களுக்கு வந்து இப்போ ஒற்றை தலைமை, நம்ம எடப்பாடியார் தலைமை வந்து ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ அவர் கீழே பணி செய்யணும் அப்படிங்கிற ஒரு ஆசையில் இன்னும் நான் அவங்க வந்து அதுலேயும் வந்து அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் வந்து எப்பயுமே பெண்களை வந்து முன்னிலைப்படுத்தக்கூடிய, பெண்களை அதிகப்படியாக மதிக்கக்கூடிய, போற்றக்கூடிய கட்சி. அதனால் எங்களுக்கு அதில் இணைஞ்சு இன்னும் நல்லா நாங்கள் வந்து சேவை பண்ணணும் அப்படின்றத தான் மெயினாக பண்ணிகிட்ருக்கோம். அப்படி நான் தனிப்பட்ட முறையில் எதையும் சொல்ல விரும்பல. இத்தனை பெண்கள் அங்கேருந்து வந்திருக்காங்க அப்படின்னா அதுக்கு என்ன காரணம் அப்படின்றத நான் வெளிப்படையாக சொல்ல விரும்பலை. ஆனால் அனைவருமே இங்கே இருக்கக்கூடிய அனைவருமே பாஜகவில் உறுப்பினராகவும் பல்வேறு பொறுப்புகளை இருக்கக்கூடிய மாவட்ட நிர்வாகிகள், மாநில நிர்வாகிகள் எல்லாருமே இங்கே இருக்காங்க. ஏதோ ஒரு வகையில் எங்களுக்கு ஒரு அதிருப்தி இருக்குது, அதை நாங்கள் இந்த இடத்துல சொல்ல விரும்பல. ஆனால் நாங்கள் வந்து வெளியே வந்திருக்கீங்க, சரி, பெண்களுக்கு பாஜகவில் முக்கியத்துவம் இல்லை அப்படின்றது இதன் மூலமா எடுத்துக்கலாம். முக்கியத்துவம் இல்லைன்னு நீங்கள் எடுத்துக்கலாம், அதுதான் உண்மையான விஷயமும் கூட. பட் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் நம்ம எடப்பாடியார் வந்து எப்பயுமே பெண்களுக்கு அதிகப்படியாக முக்கியத்துவம் கொடுக்கக்கூடியவர். அதனால் அவர் இப்போ ஒற்றை தலைமை வரை வந்திருக்கு. ஸோ அவருடைய தலைமையில் சிட்லப்பாக்க அண்ணன் அவருடைய வாழ்த்துக்களோடு அவருடைய அறிவுறுத்தலோடு நாங்கள் எங்களுடைய பயணத்தை தொடங்கணும் அதிமுகவில் அப்படின்னு சொல்லிட்டு பெண்கள் நாங்கள் இப்போ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஒரு பார்ட்டு தான், ஒரு பகுதி தான் இன்றைக்கி சேர்ந்துருக்கோம். இந்த மாதிரி பல்வேறு இடத்துல இந்த மாவட்டம் முழுவதும் தொடர்ச்சியான பெண்கள் வந்து பல பேர் என்னை அணுகி காண்டாக்ட் பண்ணி கேட்டுகிட்டே இருக்காங்க. நாங்களும் வந்துடுறோம், நீங்கள் எங்களையும் கொண்டு போய் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் இணைச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு கூடிய விரைவில் பெண்கள் அனைவரும் நாங்கள் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் சீரும் சிறப்புமாக கட்சி பணிகளை